அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 1-2-3-4 பாதங்கள், விசாகம் 1-2-3 பாதங்களை உள்ளடக்கியது. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான். ஒருத்தவங்க உதவி கேட்டா கேட்ட உடனேயே உதவி செய்யக்கூடிய ராசிகள்ல மிக முக்கியமான ராசி துலாம் ராசி. ஒருத்தவங்க உதவி கேட்டாங்கன்னா உடனேயே செய்வாங்க, துணிஞ்சு செய்வாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. அதே நேரத்துல கஷ்டம் அப்படின்னா அதை முதல்ல பகிர்ந்துக்க கூடிய ராசியிலையும் துலாம் ராசி முதல் ராசி. இந்த ஆடி மாதத்துல உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பு முனையை ஏற்படுத்த போகுது. ஏன்னா 2023 தொடக்கத்திலேயே அதிகமான பிரச்சனைகளை பார்த்த முக்கியமான ராசி துலாம் ராசி. அதே மாதிரி சற்று நிம்மதியை பெற்ற ராசியும் துலாம் ராசி தான். இந்த துலாம் ராசிக்கு சற்று முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமா இந்த ஆடி மாதம் திகழும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மனசுல என்னைக்குமே ஒரு நல்ல எண்ணமும் தெளிவான சிந்தனையும் கொண்ட ராசி. போராடி ஒரு விஷயத்த வெல்லலாம் அப்படின்னா அதை துலாம் ராசிக்காரங்க முடிவெடுத்தா நிச்சயமா வெற்றி பெறலாம். நிறைய பேருக்கு லவ்ல பிரேக்கப் ஆயிருக்கு, இல்ல கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க. உங்க கணவனுக்கோ மனைவிக்கோ அஷ்டம சனி, இல்ல கண்டக சனி, இல்ல ஜென்ம சனி, பாத சனி, 7.5 சனி, எது வேணா நடக்கட்டும், ஆனா நீங்க பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா, இந்த சனி பகவானுடைய தாக்கத்தினால நீங்க பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா, திரும்பவும் ஒன்றிணையக்கூடிய நேரம் இது இந்த ஆடி மாதம். விட்டு போன சொந்தங்கள் உங்களை தேடி வரத்துக்கு ஒரு ஆயத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். இழந்த பணத்தை பெறுவதற்கு ஒரு நல்ல மாதம் அப்படின்னா அது இந்த ஆடி மாதம் தான். இன்னும் சொல்ல போனா நமக்குன்னு ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது லைஃப்ல நிச்சயமா கொடுக்கும். துலாம் ராசிக்கு நல்ல ஒரு சேஞ்சை நிச்சயமா இந்த ஆடி மாதம் ஏற்படுத்தும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு அவசரப்படாம அலசி ஆராயக்கூடிய இந்த காலகட்டத்துல துலாம் ராசியுடைய வாழ்க்கை நடைமுறை தேவைகள்ங்கிறது சற்று அதிகரிச்சிருக்கும். நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற ஏக்கம் உருவாக ஆரம்பிச்சிடும். ஆனா அந்த ஏக்கமும் ஆசையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு நிச்சயமா இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா நரசிம்மருடைய ராசி, முருகப்பெருமானுடைய ராசி, தொட்டது துலங்கும், உங்களுக்கு கேட்டது கிடைக்கும், மன நிம்மதியை ஏற்படுத்தும் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் உங்களுக்கு பலவித சந்தோஷங்களையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்த போது. இந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்மன் அருள் இருந்தா நீங்க எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காத முக்கியமான ஒரு விஷயம் நிச்சயம் நடக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா தொடக்க கல்வியா இருந்தாலும் சரி, உயர்கல்வியா இருந்தாலும் சரி, நீங்க உழைத்தா முன்னேறக்கூடிய மாதம். ஏன்னா மற்ற மாதங்கள்ல நீங்க நிறையவே உழைச்சிருப்பீங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க, ஆனா அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்ட சில விஷயங்கள் நடக்கணும்னு நினைச்சும் நடந்திருக்காது. ஒரு அரியர் கிளியர் பண்ணணும்னா கூட அதுல சாதகமான அமைப்பு இருந்திருக்காது. நீங்க மருத்துவம் சம்பந்தமான மாணவர்களா இருந்தாலும் நீங்க ஏதாவது புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். நீங்க தெரிஞ்ச ஒரு விஷயத்த கூட புதுசா ட்ரை பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கனாலும் உங்க ஆராய்ச்சியில ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம். உங்க கல்வியில நீங்க பிடிச்ச கல்லூரியில சேரணும், இல்ல பிடிச்ச பாடப்பிரிவை நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா கூட அதுல சற்று பின்வாங்கி இருக்கலாம். அதே மாதிரி உங்க மனசுல சில குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மாதமா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா ஆடி மாதத்துல கிரகங்கள் சாதகமா இருக்கு. முதல் கிரகம்னு பார்த்தா சூரிய பகவான், லாபஸ்தானாதிபதி சூரியன் உங்களுக்கு, அவர் 10 பாவகமான கர்ம தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதுவே நல்ல அமைப்பு தான், தொழில உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். பணியிடத்துல சக பணியாளர்கள் கிட்டையும் மேலதிகாரிகள் கிட்டையும் நீங்க நல்ல பெயர் எடுப்பீங்க. அதே மாதிரி உங்க தொழில நீங்க கௌரவமான நிலை அடையக்கூடிய தன்மைய சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதே மாதிரி இரண்டாம் கிரகம் புதன் பகவான் மாதம் தொடங்கி முதல் 7 நாட்களுக்கு கடகத்துல இருக்கார். அதுக்கப்புறமா சிம்மத்துல பயிற்சியாய் வரார். அடுத்து சுக்கிரன், அவர் வந்து 11 பாவகமான
லாபஸ்தானத்துல பயணம் செய்கிறார். அடுத்து செவ்வாய் பதினொன்றாம் பாவகத்துல எந்த கிரகம் அமைஞ்சாலும் லாபமே அப்படிங்கிற அமைப்புல மூன்று கிரகம் அங்க சஞ்சாரம் செய்யறாங்க. செவ்வாய், புதன், சுக்கிரன் மூன்று கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தா சனி பகவான் வக்ரகதி அடைந்தாலுமே கும்பத்திலேயே தொடர்றாரு. குரு பகவான் கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல இருக்கார். அவருடைய பார்வை உங்க லக்னத்து மேல விழுது. கேது பகவான அவரு சுத்தமா கண்ட்ரோல் பண்ணி ஆஃப் பண்றார். எப்படி பார்த்தாலும் சரி, இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சாதகமான விதத்துலதான் இருக்கு. சினிமா துறையில இருக்கவங்க, கல்வி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, அரசியல் துறையில இருக்கவங்க, ஆன்மீக துறையில இருக்கவங்க, பத்திரிகை துறையில இருக்கவங்க ஒவ்வொருவருக்குமே இந்த மாதம் பதவி உயர்வும் உங்க இண்டிவிஜுவல் உங்க பேர் நல்ல டெவலப் ஆகிறதுக்கும் நீங்க யாருங்கிறத உணரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். நீங்க ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க, அந்த தப்போட விளிம்புல இருக்கீங்க, இல்லைன்னா நீங்க முன்னாடி பண்ண தப்புக்காக இப்போ தண்டனை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா கூட உங்க தண்டனை காலம் முடிவதற்கு இது உகந்த காலம். நீங்க இப்ப சஸ்பெண்ட் ஆயிருக்கீங்கன்னா கூட, டிரான்ஸ்ஃபர் ஆகி பிடிக்காத இடத்துல இருக்கீங்கன்னா கூட, உங்க வாழ்க்கையில மனமகிழ்ச்சிங்கிறது ரொம்ப குறைஞ்ச ஒரு இடத்துல இருக்கீங்க. உங்க சிந்தனை அப்படியே நின்று இருக்கு. உங்க மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை யார்கிட்ட சொல்லி புலம்புறதுங்கிற அளவுக்கு நீங்க இருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதம்னே சொல்லலாம். இந்த மாதத்துல நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதுல வெற்றி கிடைக்கும். திருமணம்ங்கிறது குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்காருங்கிறத விட குரு பகவான் ஏழாம் பார்வையா துலாம் ராசியை பார்க்கிறாருங்கிறது ரொம்ப சாதகம். நீங்க போராடி திருமணம் பண்றதுங்கிற நிலை மாறி நீங்க நினைச்ச மாதிரி திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தைரியம் உங்களுக்கு பிறக்கும். அதனால துணிஞ்சு செஞ்சா எதுலையும் வெற்றிங்கிற மாதிரி திருமண வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய எந்த ஒரு சொந்த விஷயமா இருந்தாலும் சரி, வெற்றிகள் பெறுவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதம். இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாதம். வெளிநாடு வேலை வாய்ப்பு உங்களுக்கு சாதகமாகும். நீங்க இந்தியால இருந்து வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, வெளி மாநிலமோ வெளிநாடோ எங்க போனோம்னாலும் சரி, அதுல தடைப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டம் சாதகமாகும். இன்னும் சொல்ல போனா ஏமாற்றத்தை கொடுத்த சில விஷயங்கள் இந்த மாதம் உங்களை மேல தூக்கிவிடும். ஒரு விஷயத்துக்கு நீங்க ட்ரை பண்றீங்க, அந்த விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னா இந்த மாதத்துல உங்க முயற்சிகளை இருமடங்கா அதிகப்படுத்தினா உங்க வேகம் இரட்டிப்பாகும், வெற்றி உங்களுடையதாகும். அதே மாதிரி தொழில் வியாபாரம்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா அது. இந்த தொழில் வியாபாரத்துல சிறு தடங்கல்கள், எதிரிகளால பிரச்சனைகள், மனசுல தீராத காயங்கள், வலிகள், வேதனைகள் எது இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய சக்தி புதனுக்கும் செவ்வாய்க்கும் உண்டு. லாபஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பணம் சம்பந்தமான பிரச்சனைகளை நிச்சயம் குறைச்சிருவார். கடன் இருந்ததுன்னா கூட அந்த கடன் விஷயத்தை குறைக்கிறதுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமா இருப்பார். உங்க கடன் அளவை அவர் கண்டிப்பா குறைப்பார். நீங்க எந்த அளவுக்கு கடன் வாங்கியிருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு கடனை திரும்ப கொடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு உங்களுக்கு பண தேவைகள் இருந்தாலும் சரி, அதை மாற்றக்கூடிய அமைப்பு சுக்கிர பகவானுக்கு உண்டு. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க உழைச்சாதான் உங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். நீங்க உழைத்தா மட்டும்தான் உங்களுக்கு சாதக பலன்கள்ங்கிறது கிடைக்கும். உங்க முயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையா, உங்களுக்காக நான் நிக்கிறேன், உங்களுக்கு நான் தோள் கொடுக்கறேன் அப்படின்னு யாருமே நிக்க மாட்டாங்க. உங்களுடைய புகழ்ச்சியில பங்கு பெறும் யாரும் உங்களுடைய துன்பத்துல பங்கு பெற மாட்டாங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை வாழ்க்கையும் சரி, மன வாழ்க்கையும் சரி, சற்று மாறுதலை கொடுக்கக்கூடிய மாதம். ஏன்னா சந்திர பகவான் எப்போ சிம்மத்துல வந்து உட்கார்றாரோ அப்போ நான்கு கிரகங்களுடைய சஞ்சாரம் நடக்குதோ அன்னைக்கு வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை ஏற்படக்கூடிய நாளா துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும். துலாம் ராசி அன்பர்கள், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க, இல்ல ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போறீங்க, கவர்மெண்ட் சாராத ஒரு விஷயங்கள்லயோ இல்ல விளையாட்டு போட்டிகள்லயோ நீங்க பங்கேற்க போறீங்க அப்படின்னா இந்த மாதம் முதல் 15 நாட்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் போராடி வெல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும். உங்க
மேலதிகாரிகளோட பிரச்சனை, கூட பிறந்தவங்களோட பிரச்சனை, கூட பழகிறவங்களோட பிரச்சனை. நான் நினைக்கிற ஒரு பர்சன் என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க. அந்த ஒரே ஒரு பர்சனால தான் பிரச்சனை அப்படின்னா, அதை முடிச்சு வைக்கிறதுக்கும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வருவதற்கும் இந்த மாதத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். உடலாலையும் மனசாலையும் காயப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த காயமும் வடுவும் மறையாது. ஆனா அந்த காயம் முற்றிலுமா மறையறதுக்கு போதிய முயற்சிகளை நீங்க எடுத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த மாதத்தை முழுமையா சரியா நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும். ஓவராலா சொல்லணும்னா, நீங்க மாட்டிக்கிட்ட ஒரு விஷயத்துல இருந்து மீண்டு வரக்கூடிய மாதம் இது. உங்க வாழ்க்கையில நீங்க நல்ல ஒரு வெற்றிக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான முயற்சிகளை எடுத்தா நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.